வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமென். பாருங்கள், இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென். மேய்ப்பர்னா ஆடு மேய்க்கிறவருக்கு அர்த்தம். பாருங்கள், ஆடு மேய்க்கிறவர், ஒரு ஆடு மேய்க்கிறவர் தண்ட ஆடுகளை எவ்வளவு கரிசனாய் மேய்ப்பார்னு நீங்கள்லாம் டிவியில் கண்டிருப்பீங்க, சில நேரங்களில் ஊர்களில் கண்டிருப்பீங்க. ஒரு ஆடை மேய்க்கிறவர் அந்த ஆடு எங்கே போகுது, எந்த இலை சாப்பிடுது, எப்படியான அது சூழல் அது திரியுது, அந்த ஆடு பக்கத்தில் யார் போகிறா, அந்த ஆடு பக்கத்தில் என்ன மிருகங்கள் வருது, அந்த ஆடை எந்த இடத்துல மேய விடலாம், அப்படின்னு அநேகமான காரியங்களை யோசித்து தான் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை கொண்டு போயிட்டு விடுவார். அதே போல தான் எங்களுடைய ஆண்டவரும். அவர் எங்களுடைய மேய்ப்பனாக இருக்கிறனால தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு. ஆண்டவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறனால, அந்த பாருங்கள், அந்த ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவரே தண்ட ஆடுகளை அப்படி கரிசனையாய் பார்த்து மேய்க்கும் பொழுது எங்களுடைய ஆண்டவர் எங்களை எப்படி மேய்ப்பார், எங்களை எப்படி பாதுகாப்பார், எங்களை எப்படி போசிப்பார்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பார்ப்போம், பாருங்கள் அடுத்த வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எந்த இடத்துல கொண்டு போயிட்டு விடுகிறாரு, புல்லுள்ள இடங்களில். அந்த சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு அவன் இருதயத்தில் எப்படி இருக்கும், எந்த ஆடுக்கு இன்றைக்கி எப்படியாச்சும் நல்ல சாப்பாடு கிடச்சிடணும், எங்கேயாவது புல் இருக்கிற இடத்துல தான் கொண்டு போயிட்டு விடணும் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு இல்லாட்டி கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு தூர இடத்துக்கு சரி கொண்டு போயிட்டு தன் ஆடுகளை விடுவான். அதே போல் தான் எங்களுடைய ஆண்டவரும். எங்களுக்கு சரியான உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக, உணவு மட்டும் இல்லை அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, அவருடைய அன்பு, ஒவ்வொன்றும் எங்களுக்கு சரியாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் எங்கள் பாருங்கள் எங்களோடு தான் இருக்கார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எப்படியான ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துலனா அமர்ந்த தண்ணீர், அந்த சல சல சலன்னு ஓடுற தண்ணியை வந்து ஆடால் குடிக்க இயலாது. ஆண்டவருக்கு தெரியும் எந்த பிள்ளைக்கு என்ன வேணும், எந்த ஆடுக்கு என்ன தேவை, எந்த ஆடை நான் எப்படி போஷிக்கணும், எந்த ஆடை எப்படி வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய மேய்ப்பனாகிய ஆண்டவரை மட்டும் விட்டு பிரிஞ்சிடாதீங்க. உங்களுடைய மேய்ப்பனாகிய ஆண்டவரை விட்டு நீங்கள் தூர போயிடாதீங்க. அந்த மேய்ப்பனோட கூட இருங்க. அந்த ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு எப்படி ஆடுகள் செவி கொடுக்குமோ அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அவர் எப்படி எங்களை போஷிப்பாரோ அது மாதிரி வேறு யாராலையும் செய்ய முடியாது. பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். அவர் என்ன நீதியின் பாதையில் நான் சரியாக போகணும், என்ற வாழ்க்கை சரியாக அமையணும், நான் எந்த ஒரு சிக்கல்களையும் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் போயிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவர் என்னை சரியாக வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மறந்துடாதீங்க. அவருக்கு எங்களை மேய்க்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும், அவருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை மேய்ங்க, நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களோட சித்தம் எதுவோ அது எங்களோட வாழ்க்கையில் செய்யுங்கன்னு. ஒரு ஆடு எப்படி தண்ட எஜமானுக்கு தண்ட மேய்ப்பனுக்கு ஒப்பு கொடுக்குதோ அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறும். எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் சரியானது தான் கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கிற போஷணையாக இருக்கலாம், எங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், அதெல்லாம் சரியான விதத்தில் தான் சந்திக்கப்படும். பாருங்கள், 4வது வசனம், கர்த்தராகி ஆண்டவர் எங்களோட மேய்ப்பனாக இருந்தால் தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்,
தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமாம். எவ்வளவு ஒரு பெரிய பயங்கரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பெரிய இருளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பெரிய பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அந்த தாவீது ராஜாவோட இருந்த ஆண்டவர் தான் எங்களோட மேய்ப்பனாக இருக்கார், அவர் தான் எங்களோட இருக்கார். அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பெரிய இருளான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எங்களுடைய மேய்ப்பனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் எங்கள் கூட இருக்கார், எங்களை வழி நடத்துகிறாரு. பாருங்கள், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த இடத்துல பாருங்கள், ஆடு மேய்ப்பவன் ஒரு தன்னுடைய ஆடு எங்கேயாவது போயிட்டு ஒரு குழியில் மாட்டிக்கிச்சோ, இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு ஒரு வேலி முள்ளில் மாட்டிக்கிட்டாலும் அவன் அந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த கோலால் அதை போட்டு இழுத்து எடுப்பான். சில நேரம் அந்த ஆடுக்கு வலிக்கும், சில நேரம் அந்த அவன் இழுக்கிற விதம், சில நேரம் ஒரு அடி அடிக்கிறது ஆடுக்கு வலிக்கும். ஆனால் அந்த ஆடு அவனை தான் தேடி வரும். எங்களுடைய ஆண்டவர் அப்படி தான். சில நேரங்களில் எங்களுக்கு விருப்பமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அவர் வெட்டி போடுவார். பாருங்கள், ஒரு தேயிலை தோட்டத்தில் தேயிலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கனி கொடுக்காத நேரம், குறிப்பிட்ட அளவு அந்த தேயிலை கொழுந்து வராத நேரம் அதை வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா திருப்ப தலைச்சி நல்லா செழிப்பாக வளரும். அதே போல தான் எங்களுடைய ஆண்டவரும் சில நேரங்களில் எங்களுக்கு எந்த காரியம் உகந்தது அல்லவோ, எந்த காரியம் எங்களை விட்டு எடுத்து போடணுமோ, அதை அவர் அவருடைய கோலை கொண்டு அவருடைய தடியை கொண்டு எங்களை விட்டு எடுத்து போடுறாரு. பாருங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக, அடுத்த வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது ராஜா சொல்கிறாரு, என் எதிரிக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர்னு. ஆமென். எங்களுக்கு எதிரி, இந்த உலகத்தில் இருக்கிற எதிரி பிசாசானவன். அந்த பிசாசானவனுக்கு எதிராக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் எங்களுடைய மேய்ப்பனாக எங்கள் கூட இருக்கார். எப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோனா, அவர் அந்த வல்லமையான எதிரிகிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கார். பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுடைய மேய்ப்பனாக இருந்தால் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். சில நேரங்களில் அந்த ஆடு மேய்ப்பனை விட்டு தூரம் போயிருச்சுன்னா ஆட்டுக்கு ஒரு பயம் வரும், அதில் எது பயம் வரும், கத்த தொடங்கும், இன்னும் அதிகமாக கத்தும், மேய்ப்பண்ட சத்தம் கேட்க வரைக்கும் கத்தும். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் எங்களோட இருக்கார். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நம்புங்க. அந்த வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் வராது. ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். ஆமென். தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாங்களும் ஆண்டவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும்னா அவர் எங்கள் மேய்ப்பனுங்கிறத நாங்கள் நம்பணும். அவரை விட்டு ஒரு நொடி பொழுதாவது நாங்கள் விலகாதவர்களாக இருக்கணும். அவரோடு இருக்கிற உறவை நாங்கள் இன்னும் வளர்த்துக்கொள்ளணும். எப்படி ஒரு ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் இருக்கிற உறவு இருக்கோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். அதுக்காக நாங்கள் அவரை ஜபம் பண்ணணும். வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கிற நேரம் எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஏன்னா ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்குங்க. அந்த ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகிறாயிங்க. ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கார். ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்களுக்கு வருகிற எதிரி எவ்வளவு பெரிய ஒரு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு முன்பாக எங்களை தைரியமாக நிறுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் தான் எங்கள் கூட இருக்கார். ஆகவே நீங்கள் தனி இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மேய்ப்பனாக இவங்க கூட இருக்காரு.
அதனால் நீங்கள் அவரை பிடிச்சிக்குங்க. ஆமாம்.